ஹாய் மக்களே, நாங்கள் மியூனிசிட்டியை நல்லாவே சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ தலா சிட்டிக்கு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். நாங்கள் மியூனேலேருந்து பஸ்ஸில் தாங்க வந்தோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 hours ஆச்சுங்க இங்கே ரீச் ஆகுறதுக்கு. பஸ்ஸோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 720 rupees ஆச்சுங்க. வியட்நாமீஸ் டாங் படி பார்த்தோன்னா 2 lakhs ஆச்சு. நாங்கள் தலாத்துக்கு வந்த உடனே ஒரே மழை தாங்க. கேபை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் ஸ்டே பண்ண வில்லா பார்த்தீங்கன்னா டவுட் பெட்டிங்கிற வில்லா தாங்க. இங்கே 1 day 966 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வியட்நாமீஸில் 2.5 lakhs டாங்குங்க. இந்த வில்லாவோட அழகை நீங்களே பாருங்கள். எங்களோட நெக்ஸ்ட் மார்னிங்கில் நாங்கள் அல்பைன் கோஸ்டருக்கு போகலான்னு முடிவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே எல்லாருமே பைக்கை ரெண்ட் எடுத்து தாங்க ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்களும் அதே தாங்க பண்ணோம். நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் இங்கே டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் க்ளூக் மூலமாகவே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க. நாங்கள் எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நீங்களே பாருங்கள். இந்த ரைடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்குள்ளே தாங்க போவோம். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த ரைடுக்கு எங்களுக்கு 1.5 lakhs டாங்க் ஆச்சுங்க. இதே இந்திய ரூபா படி பார்த்தீங்கன்னா 530 rupees. இந்த ரைடை நாங்கள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour லைனில் வெயிட் பண்ணோங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இது தாங்க ஏஷியாவிலே லாங்கஸ்ட் கோஸ்டர்னு சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட 2500 meters லாங்க. இந்த கோஸ்டரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 goal கிட்டத்தட்ட 10 minutes தாங்க ஆகும். இதுக்கு ஆல்பைன் கோஸ்டர்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. முத முதல்ல இந்த ரைடை வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆல்பைன் மவுண்டெயினில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த கான்செப்டில் தான் இங்கேயும் நடத்துகிறாங்க. இந்த காரில் நம்மக்கிட்டே ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க. ஒரு பிரேக் சிஸ்டம் அவைலபிளாக இருக்கும். சில இடத்துல ஸ்லோவாக தான் போகணுன்னு அவங்களே போர்டு வச்சுருப்பாங்க. அது தகுந்த மாதிரி நம்ம பிரேக் பிடிச்சி நின்று போய்க்கலாம். அது போக மேக்னெட்டிக் பிரேக்கிங் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குங்க, ரெண்டு காரும் கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அல்பைன் கோஸ்டர்லேருந்து இறங்கி நாங்கள் டத்தான்லா ஃபால்ஸை பார்க்க போகிறோங்க. ஃபால்ஸ் நம்ம கண்ணில் தென்பட்டுடுச்சுங்க. வாங்க பக்கத்துலவே பார்க்கலாம்.
ஃபால்ஸ் ரொம்ப அழகாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்குங்க. நேற்றுக்கு பெஞ்ச மழைனால இங்கே தண்ணி ரொம்ப சகதியாகவும் நிறையாவும் வருதுங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே நம்ம லைனில் நின்று தாங்க ஃபோட்டோ எடுக்கணும். இதோ இந்த பாயிண்ட்டை தாண்டி நம்ம போகக்கூடாதுங்க. நாம் இப்போ கீழே இருக்கோங்க. இங்கேருந்து மேலே போகணுன்னா நம்ம ஆல்பைன் கோஸ்டரையும் யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணி ஏறலாங்க. நேற்று பெஞ்ச மழைனால எங்களை அந்த ஸ்டெப்ஸ் ஏற விடலைங்க. ரிட்டன் ஆல்பைன் கோஸ்டர்லேயே ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் இருக்குங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேலே ஏறலாம். நாங்கள் திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஏறதுமே ஒரு திருவிழா தாங்க இருக்கு. நம்மளோட கேமராவை அவங்க அலோவ் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ரைடில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அதை யோசிக்கிறாங்க. இந்த பாத்திலே அங்கங்கே மோஷன் சென்சர் கேமரா பொருத்திருப்பாங்க. நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் வேணும்னா மேலே பே பண்ணி தனியாக வாங்கிக்கலாங்க. இந்த ரைடோட டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 ஈவினிங் 5:00 வரைக்கும். ரைடை முடிச்சுட்டு நாங்கள் ரூம் கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கேபிள் காரில் உங்களை மீட் பண்ணுறோங்க. நாங்கள் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டே தாங்க இருப்போம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணுங்க. என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை, சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை. உங்களோட ஃப்ரீ ஃப்ளை ஜேர்னியை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.